வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். 13 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம், மத்திய அரசின் மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஆளில்லா விமானத்தை தடுக்கும் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பம் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு விரைவில் வழங்கப்படும் என அமித்ஷா உறுதி. நேபாள காங்கிரசின் 14வது தேசிய மாநாட்டில் பங்கேற்க மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு அழைப்பு. 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். நாகாலாந்தில் பொதுமக்கள் 13 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். நாகாலாந்தின் மோன் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் என்று நினைத்து பொதுமக்கள் 13 பேரை பாதுகாப்பு படையினர் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் மத்திய அரசை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியிருப்பதாவது, நாகாலாந்தில் அப்பாவி மக்கள் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவம் இதயத்தை உலுக்குகிறது. தங்களது சொந்த மண்ணில் பொதுமக்களுக்கோ அல்லது பாதுகாப்பு பணியாளர்களுக்கோ பாதுகாப்பு இல்லாத போது உள்துறை அமைச்சகம் சரியாக என்ன பணி செய்து கொண்டிருக்கிறது? இதற்கு மத்திய அரசு உண்மையான பதிலை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். இந்திய எல்லையில் ஆளில்லா விமானத்தை தடுக்கும் உலகதரம் வாய்ந்த தொழில்நுட்ப வசதிகள் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு விரைவில் வழங்கப்படும் என அமித்ஷா தெரிவித்துள்ளார். எல்லை பாதுகாப்பு படை தோற்றுவிக்கப்பட்டதன் 57ஆம் ஆண்டு விழா ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் நகரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமித்ஷா சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்பு பணி வரிசையில் எல்லை பாதுகாப்பு படையே முன்னணியில் இருக்கிறது என்றார். எல்லை பாதுகாப்பு என்பது தேசிய பாதுகாப்புக்கு சமமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். PSF காவல்துறை, CRPF ஆகியவற்றை சேர்ந்த 35,000 வீரர்கள் நாட்டிற்காக தங்களது உயிரை தியாகம் செய்துள்ளதாக அவர் கூறினார். அவர்களது மிகப்பெரிய தியாகத்திற்கு தாம் மரியாதை செலுத்துவதாக அமித்ஷா தெரிவித்தார். எல்லைப் பகுதியில் நிகழும் தீவிரவாத ஊடுருவலை தடுக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறிய அவர், எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு உலக தரம் வாய்ந்த தொழில்நுட்ப வசதிகளை செய்து கொடுக்க மத்திய அரசு உறுதியுடன் உள்ளது என்றார். நேபாளத்தின் ஆளும் கட்சியான நேபாள காங்கிரசின் அழைப்பை ஏற்று அந்நாட்டுக்கு பயணம் செய்ய இருப்பதாக மம்தா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அடுத்த வாரம் நேபாளம் செல்கிறார். நேபாளம் ஆளும் கட்சியான நேபாள காங்கிரசின் அழைப்பை ஏற்று அந்நாட்டுக்கு பயணம் செய்ய இருப்பதாக மம்தா தெரிவித்துள்ளார். காத்மாண்டுவில் வருகிற 10 முதல் 12 தேதி வரை நடைபெறும் நேபாள காங்கிரசின் 14வது தேசிய மாநாட்டில் அவர் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். மேலும் தங்கள் கட்சியின் தேசிய மாநாட்டில் பங்கேற்க வருமாறு மேற்கு வங்க முதல்வருக்கு நேபாள காங்கிரசின் தலைவர் ஷேர் பகதூர் துபா அண்மையில் அழைப்பு அனுப்பியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காலமான தற்போது தமிழகத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் தென் தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மேலும் சில நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. ஏனைய தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், தர்மபுரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு கோவை ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாபர் மசூதி இடிப்பு தினம் டிசம்பர் 6 தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவை ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் இணைந்து ரயில் நிலைய வளாகம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து பார்சல் அலுவலகங்களில் அனுப்பப்படும் பொருட்கள் குறித்து சோதனை நடத்தப்பட்டது. அப்போது கோவை வந்த தன்பாத் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வெடிகுண்டு கண்டறியும் மெட்டல் டிடெக்டர் கருவி மற்றும் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். மேலும் பாபர் மசூதி தினத்தன்று அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் விதமாக சோதனைகள் நடைபெற்று வருவதாக ரயில்வே போலீசார் தெரிவித்துள்ளனர்.
சென்னை தேசிய பசுமை தீர்ப்பாயம் இடைக்கால உத்தரவுப்படி மயிலாடுதுறையில் காவிரியாறு மற்றும் பழங்காவிரியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரியாறு மற்றும் பழங்காவிரி கரை ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி கடந்த 2017 நாகப்பட்டினம் மாவட்டம் பூங்கனூர் நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில் சட்ட ஆலோசகர் விஜயகுமார் சென்னை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணை செய்த பசுமை தீர்ப்பாயம் 112 ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த வருடம் 22 ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட நிலையில் ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றியது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய பொதுப்பணித்துறையினருக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து மயிலாடுதுறையில் காவிரியாறு மற்றும் பழங்காவிரி கரைகளில் உள்ள பல்வேறு இடங்களில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளின் சுற்றுச்சுவர்கள் வேலிகள் ஆகியவற்றை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். இந்நிலையில் பழங்காவிரி மூவலூர் தலைப்பில் இருந்து சித்தர்காடு வரை 7 கிலோமீட்டர் தூரம் வரை இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. இந்த பணிகளை மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் பாலாஜி, வட்டாட்சியர் ராகவன், பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் கண்ணதாசன் உள்ளிட்டோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். காட்டுமன்னார் கோயில் நகர ஒன்றிய அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவு நாளையொட்டி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் நகர ஒன்றிய அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 5வது நினைவு தினத்தை முன்னிட்டு பேருந்து நிலையம் அருகில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் நகர செயலாளர் எம்ஜிஆர் தாசன் தலைமை தாங்கினார். ஒன்றிய செயலாளர்கள் வாசு முருகையன், சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் மருத்துவர் பாலசுப்பிரமணியன், முன்னாள் ஒன்றிய செயலாளர் அறிவுக்கரசன், பாலச்சந்தர் உள்ளிட்ட பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து சேலத்தில் மாட்டு வண்டியில் சென்று பெட்ரோல் வாங்கி காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து வரும் நிலையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து சேலம் குரங்குச்சாவடி பகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தகவல் உரிமை சட்டத்துறை மாநில தலைவர் கனகராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியினர் மாட்டு வண்டியில் பெட்ரோல் பங்க் சென்று வாகனங்களுடன் மாட்டு வண்டியில் வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் வாங்கி தமிழகத்தின் அவல நிலையை எடுத்துரைத்தனர். மேலும் பெட்ரோல் விலை உயர்வால் இனிவரும் காலங்களில் மாட்டு வண்டியில் மட்டும்தான் பொதுமக்கள் செல்ல முடியும் நிலை உள்ளதாகவும் வலியுறுத்தினர். இதற்கு முன்பாக மாட்டு வண்டியில் சென்று சாலையில் உள்ள பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வருகின்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். மயிலாடுதுறையில் ஆயுள் சிறைவாசிகள் தண்டனை காலம் முடிந்தும் விடுதலை செய்யப்படாத அப்பாவிகளை விடுதலை செய்ய கோரி வட்டார ஜமாத் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகம் அருகே சின்னக்கடை வீதியில் மாவட்ட வட்டார ஜமாத் மற்றும் அனைத்து இஸ்லாமிய அமைப்புகள் சார்பாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் சிறைவாசம் முடிந்தும் விடுதலை செய்யப்படாத ஆயுள் தண்டனை சிறைவாசிகளை விடுதலை செய்ய கோரி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அப்துல் சாதிக் தலைமையில் 300 மேற்பட்டோர் கலந்து கொண்டு தண்டனை காலம் முடிந்த சிறைவாசிகளை விடுதலை செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த போராட்டத்தில் முன்னாள் சிறைவாசி கோவை நாசர், எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் அபுபக்கர் சித்திக் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சாத்தான்குளம் அருகே கனமழையால் விவசாய நிலங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்த நிலையில் கால்வாயை அகலப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள கடாட்சிபுரம் பகுதியில் கடும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக விவசாய நிலங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. இதன் காரணமாக அப்பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை, தென்னை உள்ளிட்ட மரங்கள் அனைத்தும் வெள்ள நீரில் மூழ்கி சேதமடைந்தது. இந்நிலையில் சடையினேரி கால்வாய் மற்றும் காட்டாற்று வெள்ளத்தில் இருந்து வரும் நீரானது சுப்பராயபுரம் அணைக்கட்டு பகுதியிலிருந்து முதலூர் ஊரணி வழியாக தருவை குளத்திற்கு வந்தடைகிறது. இதையடுத்து முதலூர் ஊரணியிலிருந்து வெளியேறும் நீர் செல்லும் பாலமானது குறுகலாக இருப்பதால் வெள்ளநீர் விளைநிலத்தில் புகுந்து சேதம் விளைவிக்கிறது. எனவே முதலூர் ஊரணி கால்வாயை அகலப்படுத்தி மழைக்காலங்களில் விவசாய நிலங்கள் மற்றும் ஊர்பகுதிக்குள் நீர் புகுவதை தடுக்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சாத்தானம் பகுதியில் தொடர்ந்து 2 நாட்களாக கனமழையில் பெஞ்சு வர்றதுனால, அதாவது சுப்பராயபுரம் செக் டேமில் வந்து கருமணி ஆற்று தண்ணியும் சடைநேரி தண்ணியும், அதாவது கடாச்சபுரம் ஓட வழியாக வந்து முதலூர் ஊரணியை வந்து அடைஞ்சு நேராக புத்தந்துருவைக்கு போகுது. இந்த புத்தந்துருவையில் வந்து போகிற இடம் வந்து நம்ம முதலூர் ஊரணியில் வந்து குறுகிய பாலம் இருக்கிறதுனால எல்லா தண்ணியும் ஏற்று கடாச்சபுரம் ஊருக்கு வர்ற ஊருக்கு வெள்ளம் வர்ற ஒரு அபாயம் இருக்கிறதுனால இந்த பகுதி மக்கள் வந்து எல்லாம் குடியிருப்பு பகுதியிலிருந்து வெளியேறும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை வந்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து, அதாவது முதலூர் ஊரணியில் உள்ள அந்த மறுகால் விழும் பாலத்தை வந்து அகலப்படுத்தி எங்களுக்கு தந்தால் நல்லாயிருக்கும். இதை வந்து நாங்கள் வந்து அரசுக்கு ஒரு பொதுமக்கள் சார்பாக இந்த கோரிக்கையை வைக்கேன். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 5வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மன்னார்குடியில் அதிமுக சார்பில் ஜெயலலிதா எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 5வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தெற்கு வீதியில் உள்ள முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் சிலைக்கு அதிமுக நகர செயலாளர் ஆர்ஜி குமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். முன்னதாக அமைதி பேரணியானது தேரடியில் துவங்கி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பொன் வாசுகிராம், ஒன்றிய செயலாளர்கள் மேற்கு தமிழ்ச்செல்வம், கிழக்கு தமிழ்கண்ணன், முன்னாள் நகர்மன்ற தலைவர் சுதா அன்புச்செல்வன் உள்ளிட்ட அதிமுக மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தகவல் தொழில்நுட்ப செயலாளர்கள் என பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். மன்னார்குடி அருகே விபத்து ஏற்பட்டு உயிருக்கு போராடிய மாணவனுக்கு இதய துடிப்பை மீண்டும் கொடுத்த அரசு மருத்துவமனை செவிலியருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருசக்கர வாகனத்தில் நிலை தடுமாறி விழுந்த கல்லூரி மாணவன் வசந்த் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். அப்போது பணியில் இருந்த செவிலியர் வனஜா மாணவனின் இதய துடிப்பு அபாய கட்டத்தில் இருந்ததை கண்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து மாணவனின் அபாய நிலையை உணர்ந்த செவிலியர் வனஜா மாணவன் நெஞ்சு பகுதியை பலமாக அழுத்தி முதலுதவி கொடுத்த நிலையில் மாணவன் வசந்துக்கு மீண்டும் இதய துடிப்பு வந்துள்ளது. இந்நிலையில் மனதைரியத்துடன் மாணவனுக்கு இதய துடிப்பு ஏற்படுத்தி உயிரை காப்பாற்றிய செவிலியர் வனஜாவை உடன் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மரியாதை செலுத்தி பாராட்டினர். மேலும் விபத்தில் சிக்கி ஆபத்தான நிலையில் இருந்த மாணவனை காப்பாற்றிய செவிலியருக்கு அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டுக்களை தெரிவித்தனர். கோவில்பட்டி அருகே பெட்ரோல் பங்கில் அரிவாளால் தாக்கி ₹15,000 பறித்துச் சென்ற இளைஞர்கள் சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலையைச் சேர்ந்தவர் கந்தசாமி. இவருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் கழுகுமலை சங்கரன் கோவில் சாலையில் உள்ளது. இதில் பங்கில் நேற்றிரவு கழுகுமலை அண்ணா புது தெருவினைச் சேர்ந்த அங்குராஜ் மற்றும் அங்கு பணியாற்றக்கூடியவர்கள் இருந்துள்ளனர். மற்றவர்கள் சாப்பிட சென்றதால் அங்குராஜ் மட்டும் வரக்கூடிய வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் போட்டு வந்துள்ளார். அப்போது 3 இளைஞர்கள் சிவப்பு நிறம் கொண்ட ஒரு பல்சர் பைக்கில் வந்து பெட்ரோல் போட்டுள்ளனர். இந்த இளைஞர்கள் பெட்ரோல் போட்டுவிட்டு சென்று சிறிது நேரத்தில் மீண்டும் பங்கிற்கு வந்து 1 இளைஞர் அரிவாளை கொண்டு அங்குராஜை தாக்கி, மற்றொரு இளைஞர் பெட்ரோல் போடும் இடத்தில் வைத்திருந்த பணப்பையை எடுத்துக்கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து சென்றுள்ளனர். இதில் காயமடைந்த அங்குராஜின் அலறல் சத்தம் கேட்கவே அருகில் இருந்தவர்கள் வந்துள்ளனர். ஆனால் அதற்குள்ளாகவே 3 இளைஞர்களும் பைக்கில் பறந்து விட்டனர். பணப்பையில் ₹15,000 இருந்ததாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த அங்குராஜ் சிகிச்சைக்காக கழுகுமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.
இதுகுறித்த தகவல் கிடைத்ததும் கழுகுமலை போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். மேலும் பெட்ரோல் பங்கில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து தப்பியோடிய மூன்று இளைஞர்களை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த கௌரிவாக்கத்தில் வசந்த் அண்ட் கோவின் 100வது கலை திறப்பு விழா நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. பிரபல வணிக நிறுவனமான வசந்த் அண்ட் கோ நிறுவனத்தின் கிளைகள் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இயங்கி வருகிறது. இந்நிலையில் வசந்த் அண்ட் கோ 100வது கலை திறப்பு விழா தாம்பரம் அடுத்த கௌரிவாக்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த புதிய கலை திறப்பு விழா நிகழ்ச்சியில் பிஜேபி நிறுவனர் சந்தோஷம், நிர்வாக இயக்குநர் விஜய் வசந்த் ஆகியோர் கலந்து கொண்டு ரிபன் வெட்டி திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து வசந்த் அண்ட் கோ நிர்வாக இயக்குநர் தமிழ்ச்செல்வி, இயக்குநர்கள் தமிழ்மலர், வினோத்குமார் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். மேலும் 100வது கலை திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டது. இன்னைக்கு வசந்த் அண்ட் கோவுடைய 100வது கிளை திறப்பு விழாவில் நம்ம எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 1978 டி நகர்ல ஒரு சின்ன கடையில் ஆரம்பித்து இன்றைக்கி 100 கடையை வரைக்கும் வளர்ந்துறதுக்கு உறுதியாக இருந்த எனது தந்தை திரு சஸ்துமார் அவர்கள் முதல் இந்த இடத்துல வந்து என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். இப்போ அப்பா இல்லாத ஒரு தருணமான அப்பாவுடைய கனவு ஒரு 100 கடைகள் ஓப்பன் பண்ணிருந்தது. அந்த கனவை வந்து இன்றைக்கி வந்து அம்மாவும் சரி நாங்களும் சரி வந்து நிறைவேற்றும்போது ஒரு பெரிய நிறைவே கொடுக்குது. ஆனால் இப்போ அப்பாவிட்ட மட்டுமில்லை எல்லாருக்கும் வந்து சொல்ல விரும்புதுன்னா இந்த 100 வந்து வெறும் ஆரம்பம் தான். இன்னும் பல கிளைகள் திரும்பவும் வந்து வசந்தோ வந்து இன்னும் எல்லா ஊர்களிலும் பல ஊர்களில் சென்று மக்களுக்கு வந்து பல ஸ்கீம்ஸை கொடுத்து வந்து நம்ம எல்லா நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்களை சேர்ந்து ஒரு புதியிடங்கள் சொல்லிக்கிறோம். வசந்தன்கோ வந்து இந்த ஆண்டு முடிவுக்குள் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே வந்து 150 கிளைகளாக வந்து போகணுன்ற ஒரு குறிக்கோளுக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த டைமில் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறதுனா இப்போ இந்த கொரோனா டைம்னால வந்து எல்லோரும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இப்போ தான் மீண்டு வராங்க. இந்த மீண்டு வருவதற்கு வந்து எளிய தவணை முறை திட்டங்களும் சரி ஏராளமாக ஆஃபர்ஸ் நம்ம இந்த 100வது கடை ஓப்பனிங் வச்சு எல்லா கடைகளிலும் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து வாடிக்கையாளர்கள் வந்து கண்டிப்பாக வந்து வசதி சென்று நல்ல ஆஃபரில் இருக்கிற பொருட்களை வாங்கி கொண்டு கேட்டுக்கிறேன். கடையநல்லூர் அருகே தெருக்களில் சுகாதாரமற்ற முறையில் தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சிக்கு உட்பட்ட கிருஷ்ணாபுரம், மேல கடையநல்லூர் மற்றும் மாவடிக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நீண்ட நாட்களாக குப்பைகள் தேங்கி கிடக்கிறது. இந்நிலையில் நகராட்சி நிர்வாகத்திடம் குப்பைகளை அகற்ற பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் நீண்ட நாட்களாக குடியிருப்பு பகுதிகளில் தேங்கி கிடக்கும் குப்பைகளால் டெங்கு, காலரா போன்ற நோய்கள் பரவும் அச்சம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். எனவே தெருக்களில் குவிந்து கிடக்கும் குப்பைகளை அகற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஈரோட்டில் தொழிற்சங்க ரோட்டரி கிளப் சார்பில் இலவச டயாலிசிஸ் சேவை மையம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை சாலையில் அமைந்துள்ள அபிராமி கிட்னி கேர் தங்கவேல் மருத்துவமனையில் கோவை தொழிற்சங்க ரோட்டரி கிளப் சார்பில் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ள டயாலிசிஸ் மையம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் உப்புச்சத்தால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இலவசமாக டயாலிசிஸ் செய்து கொள்ளும் வகையில் 6 டயாலிசிஸ் கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திறப்பு விழா நிகழ்ச்சி மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற நிலையில் நிர்வாக இயக்குநர் டாக்டர் சரவணன், துணை இயக்குநர் டாக்டர் பூர்ணிமா சரவணன் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் ஈரோடு நிர்வாகி சுகுமார், ரோட்டரி கிளப் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ஜோஸ் சேக்கோ, மாவட்ட ஆளுநர் சுந்தர வடிவேல், மாவட்ட நிறுவனர் ஜெய்சங்கர், ரோட்டரி கிளப் ஈரோடு மாவட்ட தலைவர் சந்தோஷ்குமார், சமூக சேவை பிரிவு தலைவர் உமா பிரபு, செயலாளர் மகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 5வது நினைவு தினத்தை முன்னிட்டு காமராஜர் பாலம் அருகில் உள்ள ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு நகர செயலாளர் பழனி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் குடியாத்தம் ஒன்றிய அதிமுக சார்பில் அவரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க தலைவர் ராமு கலந்து கொண்டு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர்கள் மூர்த்தி யமுதா, மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் பாஷா, முன்னாள் நகர்மன்ற தலைவர் மாயா பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
கள்ளக்குறிச்சியில் அதிமுக சார்பாக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து அன்னதானம் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நான்குமுனை சந்திப்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 5வது நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக நகர செயலாளர் பாபு தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து ஊர்வலமாக சென்று கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் உள்ள அறிஞர் அண்ணா சிலை மற்றும் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் வடக்கு ஒன்றிய செயலாளர்கள் ராஜசேகர், தேவேந்திரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காமராஜ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மௌன அஞ்சலி செலுத்தினர். மீண்டும் ஜிம் முதன்மை நிகழ்வுகள். 13 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம், மத்திய அரசின் மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஆளில்லா விமானத்தை தடுக்கும் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பம் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு விரைவில் வழங்கப்படும் என அமித்ஷா உறுதி. நேபாள காங்கிரசின் 14வது தேசிய மாநாட்டில் பங்கேற்க மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு அழைப்பு. 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.